அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே எளிமையான முறையில் அதுவும் 3 நாட்களில் வசியம் ஆகக்கூடிய ஒரு வசிய வித்தையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கிறீங்க, இப்போ ஏதோ ஒரு மனக்கசப்பின் காரணமாக பிரிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பயன்படுத்திக்கலாம். காதலன் காதலர் இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, இப்ப திடீர்னு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு போறாங்க அப்படின்னா அப்பயும் நீங்க தாராளமாக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். விரும்பியவரை வசியம் பண்ணி நம்ம கூட சேர்ந்து வாழ வைக்கக்கூடிய பலனை தரக்கூடியது தான் இந்த வசிய வித்தை. உங்களுடைய உடலும் உள்ளமும் ஒன்று சேர்ந்து நேரம் காலம் இடம் இது எல்லாத்தையுமே கரெக்டான ஒரு செயல செய்து சில நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த வசிய வித்தை உங்களுக்கு கை கூடும். சில பேர்ல நிறைய பேரு, நான் உங்களுடைய பதிவை பாக்குறேன் பண்றேன் ஆனா ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அதுல சொல்லக்கூடிய நுணுக்கங்களையும் விஷயங்களையும் ஃபுல்லா யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. வீடியோவை ஃபுல்லா பார்க்காம ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத முழுசா புரிஞ்சுக்காமலே வசிய வித்தியை செய்யறதுக்கு இறங்கிடுறாங்க. அப்புறம் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து குறை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையா கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. இப்போ இந்த வசிய வித்தியை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். 1, செப்பு தகடு, அடுத்ததா பன்னீர், அடுத்ததா எழுத்தாணி. சப்போஸ் எழுத்தாணி அப்படின்னா ரீஃபில் மைத்தி இருந்த ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க, பால் பாயிண்ட் பெண்ணோ ஜெல் பெண்ணோ அந்த மாதிரி. தீபம் இடுவதற்கான விளக்கு, இதுக்கப்புறமா நெய், அடுத்ததா பஞ்சுத்திரி. இது நீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னா அமாவாசை தேதியில இரவு நேரத்துல பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும். சில நேரத்துல அமாவாசை 2 பட்டு வரும், அதாவது ஈவினிங் டைம்ல தான் ஆரம்பிக்கும், மறுநாள் ஈவினிங் இல்ல மதியத்துக்குள்ள முடியற மாதிரி இருக்கும். சோ நேரம்லாம் பார்த்து கொண்டு அதுக்கப்புறமா வசியத்தை செய்யுங்க. இப்போ இந்த தகடை பன்னீர்ல கழுவி சாப நிவத்தியம் செய்யணும். மேலும் இதுல ஒரு எந்திரத்தை ஒண்ணு வரையணும். இப்ப எந்திரத்தை எப்படி வரையணும் அப்படின்னா, ஒரு வட்டம் ஒண்ணு வரைஞ்சிக்குங்க. அந்த வட்டத்துக்கு உள் பகுதியில முக்கோணங்கள் எல்லா வட்டத்தையும் எல்லா முனைகளும் தொட்டவாறு இருக்கணும். இப்ப சப்போஸ் பெண்ணை வசியம் பண்ண போறீங்க அப்படின்னா கீழ் நோக்கி முக்கோணத்தை வரையணும். ஆணா வசியம் பண்ண போறீங்க அப்படின்னா மேல் நோக்கி முக்கோணத்தை வரையணும். இப்போ இந்த முக்கோணத்திற்கு நடுவுல வந்து அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயரை அதுக்கு கீழே எழுதி எந்த பெயரை வச்சு நீங்க அவங்களை அதிகமா கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை போடுங்க. இப்படி பேர் எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே வசிய வசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. இப்போ இந்த தகுடுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா அரகஜா புனுகு ரெண்டுத்தையுமே தடவணும். இப்போ பக்கத்துல விளக்கு ஏற்றி வச்சிருப்பீங்க, அந்த விளக்கோட ஒளி இந்த தகுடுல படும்படியாக அந்த தகுடை அந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு கண்களை மூடிக்கொண்டு நீங்க யார வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருடைய உருவத்தை மனதில் நினைத்து கொள்ளணும். சப்போஸ் அவங்களுடைய உருவத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா அவங்களுடைய போட்டோவை நீங்க பாத்துக்கலாம். இப்ப இந்த தகுடை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மயானத்துல புதைச்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜெபிக்கணும். சப்போஸ் உங்களால மயானத்திலே உட்கார்ந்து மந்திரத்தை ஜெபிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னா அங்கேயே கூட இருந்து நீங்க பண்ணலாம். 10,008 முறை மந்திரத்தை ஜெபிக்கணும். உங்களால ஒரே நாள்ல மந்திரத்தை ஜெபிக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, 3 நாட்களாக பிரித்து இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்க. மந்திரத்தை சொல்ற நல்லா கவனமா கேட்டுக்குங்க. அறிவோம் கிளீம் சவுண்ட் ரீம் ஸ்ட்ரீம் ஐம் வயநமசி வாவா. இதுக்கப்புறமா யார வசியம் பண்ணணுமோ அவங்களோட பெயரை நீங்க சொல்லிடுங்க. வசிய வசிய வசியப்படுத்தி ஓம் நமக் சிவாய சுவாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 10,008 முறை நீங்க சொல்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது கவனம் ஃபுல்லாவே நீங்க மந்திரத்திலையும் யார வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவத்துல மட்டும்தான் இருக்கணும். ஏனோ தானோ அப்படின்னா மந்திரத்தை ஜெபிக்கவே கூடாது. சப்போஸ் 3 நாட்களுக்குள்ள 10,000 முறை சொல்ல முடியல அப்படின்றவங்க 7 நாளா பிரிச்சு கூட சொல்லலாம். பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிட்டு அதோட உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய நபரை உங்களால எல்லாராலுமே ஈஸியா வசியம் செய்து விட முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அதை டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.